எல்லா புகழும் தேவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய களஞ்சியமேடை சேனலில் இப்ப நம்ம பார்க்க போவது முக்கியமான சில மருத்துவ தாவரங்களின் அந்த தாவரத்தை எப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போவோம். நமக்கு தெரியும், மனிதர்கள் அனைவருமே நோய் நொடி இல்லாமல் மிக மகிழ்ச்சியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை அறியாமல் நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்களினால், நம்முடைய பழக்க வழக்கங்களினால், இந்த என்வரன்மெண்ட், இந்த சுற்றுச்சூழல் மாசடைவதனால் நம்மை அறியாமல் எத்தனையோ நோய்கள் நம்முடைய உடலில் வந்து உருவாகுது. ஒரு மனிதன் எவன் ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னா, எவன் மிகுந்த பணக்காரன் அப்படின்னா, எவன் மிகுந்த கோடீஸ்வரன் அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாமல் இருக்கிறதோ அந்த மனிதன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதாவது எவனொருவன் மருத்துவமனை வாசலில் தன்னுடைய காலடியை வைக்காமல் இருக்கானோ அவனே மிக சிறந்த செல்வந்தன் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனா நம்ம சுத்தி எத்தனையோ மருத்துவ தாவரங்கள் இருந்தாலும் அந்த மருத்துவ தாவரங்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த மறந்துவிடும். அந்த மருத்துவ தாவரங்களை பயன்படுத்த மறந்ததன் விளைவாக பல நோய்களுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஆளாகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவ தாவரங்களில் இந்த வீடியோல வெறும் 5 மருத்துவ தாவரங்கள், அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து வரும். இதை பார்த்து மக்கள் எல்லாம் நீங்க அனைவரும் நல்ல பயன்களை வந்து பெற வேண்டும், இந்த தாவரங்களை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்வில். அதே நேரத்துல இந்த விஷயங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வகையில ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த முதல் தாவரம் வந்து என்ன அப்படின்னா கத்தாழை. இந்த கத்தாழை செடி நமக்கு எல்லாம் தெரியும். இந்த கத்தாழை செடி நம்மளை போல, அதாவது தமிழகத்தை போல கொஞ்சம் வெப்பமாக, வெப்பம் மித வெப்பமான பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா கத்தாழை செடியை அவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்கு, ஆனா நம்மளாம் அந்த கத்தாழை செடியை பயன்படுத்துறதையே விட்டுருக்கோம். வெயில் காலங்கள்ல நம்மளுடைய உடல் நம்மளை அறியாம அதிகமா கீட்டாகும். அப்படி நம்மளுடைய உடல் கீட்டாகும் போது அந்த உடல் கீட்டை, உடலின் வெப்பத்தை, உடலின் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுல இருக்குன்னா அந்த கத்தாழையில இருக்கு. இந்த கத்தாழை செடியை நம்ம வந்து அப்படியே என்ன பண்ணுங்க, அந்த கத்தாழை செடியை வந்து நம்ம நீங்க ஜெல் மாதிரி நீங்க சீவுனீங்கன்னா இந்த மாதிரி ஜெல் போல ஒரு அமைப்பு வரும். இந்த உள்ள அந்த கத்தாழை செடிக்கு உள்ள அந்த தோலை நீக்காச்சுன்னா உள்ள இந்த மாதிரி ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை அப்படியே நம்ம எடுத்து அப்படியே நம்ம சாப்பிடலாம். லேசா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். அந்த ஜெல்லை அப்படியே சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் வந்து உடனடியாக கூலாகும். நமக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனிதர்கள் பெரும்பாலும் வந்து இந்த மலச்சிக்கல் வந்து பெரும்பாலும் இருக்கும். இந்த மலச்சிக்கல்லாம் நம்மளால அதிகமா சாப்பிட முடியாது, நம்மளுடைய வயிறு வந்து அதிகமா தொப்பை போடும், அதாவது வயிற்றுக்குள்ள ஃபேட் அதிகமாகும். நம்ம வயிற்றுல வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சரியா வந்து ஜீரணமாகாது. நம்முடைய ஃபேஸ்ல அங்கங்க பருக்கள் கரும்புள்ளிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருந்து என்ன இதுல இருக்குன்னா இந்த கத்தாழையில இருக்கு. அந்த கத்தாழை ஜெல்லை தொடர்ந்து சாப்பிட்டால் போதும். 2 ஒரு தடவை அல்லது வாரத்துல ஒரு தடவை அந்த கத்தாழை ஜெல்லை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் சுத்தமாக வராது. இந்த கத்தாழை ஜெல்லை நீங்க எடுத்து உங்களுக்கு தலையை நீங்க தேய்ச்சி விட்டா தலைமுடி வந்து அந்த வெள்ளையான முடி கூட கருப்பு நிறமாக மாறிடும். நம்முடைய தலைமுடி நன்கு வளர்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இல்லை. இன்னைக்கு இது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒண்ணா. ஏன்னா கத்தாழையில சோப்பு, கத்தாழையில சாம்பு, கத்தாழையில சீவக்கா அப்படின்னு நிறைய ப்ராடக்ட் வந்துச்சு. நம்ம கடையில அந்த கெமிக்கலால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கத்தாழை சாம்பு இதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த கத்தாழையை நம்மே நேரடியாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏன்னா நேரடியாக பயன்படுத்தும் போது எந்த விதமான கெமிக்கலும் அதில் மிக்ஸ் ஆகி இருக்காது. நம்ம அதை நேரடியாக பயன்படுத்தலாம். இந்த கத்தாழை செடியை வந்து எல்லா வீடுகளிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி. நம்ம எல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த கத்தாழையை வச்சுக்கணும். ஏன்னா நம்மளை பாடி கூலாகவே மிக முக்கியமானது. வாதத்துல ஒரு நாள், அப்படி இல்லாட்டி 2 ஒரு நாள் இந்த கத்தாழையை சீவி உள்ள இருக்க ஜெல்லு எடுத்து அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் தொடர்ந்து நீங்க தேய்ச்சிட்டு ஒரு 10 அந்த கால் நேரம் கழிச்சு குளிச்சு நம்ம குளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உடல்ல நம்ம தோல் எல்லாம் அப்படியே ரொம்ப ஷைனிங் ஆகும். நம்ம தோல்ல பளபளப்பை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய தோலுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடியது. நம்ம வெளியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகும்போது ஃபேஸ்ல கிருமெல்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோம், அந்த கிருமெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கத்தாழை ஜெல்லை எடுத்து நம்மளுடைய ஃபேஸ்ல நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அதுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணா நம்ம ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஷைனிங் ஆகும். இப்படிப்பட்ட இந்த கத்தாழையை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்த கத்துக்கணும். இதை தொடர்ந்து பயன்படுத்தினா நமக்கு மிகவும் நன்மை பயக்கும். நம்ம பாடியில நம்ம உடலுக்குள்ள வந்து ஊமை காயங்கள் ஏற்பட்டுரும். சில நேரங்களில் எங்கேயாவது நம்ம தெரியாம நம்ம கையை இடிச்சுட்டோம், அது கீழே வந்து ஊமை காயம் ஏற்படும். அந்த ஊமை காயங்கள்லாம் பாடிக்கு உள்ள பாத்தீங்கன்னா அங்கங்க செல்லுலாம் வீங்க ஆரம்பிச்சு. அப்படி செல்லு அந்த உள் வீக்கத்தை குறைப்பதற்கு இந்த கத்தாழை ஜெல்லை எடுத்து எங்க வீங்கிருக்கோ வீங்கிக்க பிளேஸ் அந்த கத்தாழை ஜெல்லை வச்சு நம்ம அப்படியே ஒரு கையில வச்சோ அல்லது துணியை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீக்கம் வந்து குணமடையும். அதுக்கு இந்த கத்தாழை மிகப்பெரிய மருந்து. அப்ப இந்த கத்தாழையை தொடர்ந்து பயன்படுத்தணும்னா நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது.
கத்தாலையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் இல்ல, சுருக்கமா நான் வந்து சொல்லிட்டேன். கத்தாலையை வீட்டுல வச்சு வளங்க, இதை தினமும் பயன்படுத்த பழகுங்க. அடுத்து மிக முக்கியமான உணவுகள் என்ன? கருவேப்பிலை. நமக்கு தெரியும், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உணவுக்கு நம்ம வீட்டுல என்ன குழம்பு வச்சாலும் அந்த குழம்புக்கு வந்து கத்தாலையை நம்ம வந்து தாளிப்போம். ஏன் கத்தாலையை தாளிக்கும்? கத்தாலையா கருவேப்பிலையை தாளிக்கும். எத்தனையோ செடிகள் இந்த நாட்டுல இருக்கு. இந்த கருவேப்பிலை ஏன் நம்ம குழம்புக்கு போறோமோ அந்த குழம்புக்கு தாளிக்கிற உணவுகள் பயன்படுத்தினாங்க. நம்ம நேரடியா இதோட நன்மைகளை சொன்னோம்னா நம்ம எல்லாம் பெரும்பாலும் அதை வந்து பயன்படுத்த மாட்டோம். அதனால மலை மூலமா குழம்புக்கு தாளிக்கும் போது இந்த கத்தாலையை போட்டோம்னா அதன் மூலமாகவாவது ஒன்றோடு இருந்து கருவேப்பிலையை நம்ம வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இந்த கருவேப்பிலையை உணவுக்கு தந்த குழம்புக்குமே தாளிப்படுக்கு பயன்படுத்தினார்கள். இந்த கருவேப்பிலையோட முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அந்த கீட்டை குறைக்கக்கூடியது. இந்த கருவேப்பிலைன்னு பேர் வந்தது காரணமே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, முதலில் பெண்களுக்கு வந்து அந்த கருப்பை இருக்கும், அந்த கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பை வந்து கீட்டாகாம தடுக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை. அதனால கரு வெப்பு இல்லை, கருப்பையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கும் இலை. அதனால் இதற்கு கருவேப்பிலை என்று பெயர். ஓகேங்களா? இந்த கருவேப்பிலை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கருப்பையில் இருக்கிற வெப்பம் வந்து தணியும். அந்த கருப்பையில் இருக்கிற வெப்பம் தணியிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிசிஓ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் அப்படிங்கிற ப்ராப்ளம் பெண்களுக்கு அடிக்கடி வரும். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது இந்த கருவேப்பிலை. ஆனா கருவேப்பிலையை தொடர்ந்து பயன்படுத்த பழகுங்க, நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இது எப்படி பயன்படுத்தலாம்னா, நம்ம கருவேப்பிலையை அப்படியே நம்ம எடுத்து நம்ம அப்படியே மிக்சியில போட்டு நல்லா ஆச்சுன்னா ஜூஸ் ஆகிடும். அதோட என்ன, பனை வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கலைச்சி நம்ம வெயில் காலங்களில் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா இது வந்து கருவேப்பிலை ஜூஸ் அல்லது கருவேப்பிலை கீர் அப்படின்ட்டு சாப்பிடலாம். ஒன்று வெறும் கருவேப்பிலை மட்டும், அந்த கருவேப்பிலை இலையை மட்டும் உருவி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி சில மந்தை வெள்ளம் பனை வெள்ளம் சொல்லணும் இல்லையா, அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அப்படின்னா இது வந்து கருவேப்பிலை ஜூஸ் ஆகும், சாப்பிடுவதற்கும் நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்தா கருவேப்பிலை சாப்பிடவே பிடிக்காது, அவங்க எல்லாம் இப்படி கருவேப்பிலை ஜூஸாக பனை வெள்ளத்தை அதிகமாக சேர்த்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு மிக நல்லது, பாடி கீட்டை எல்லாம் ரிடியூஸ் பண்ணக்கூடியது. இதுல விட்டமின் ஏ அதிகமா இருக்குன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கனால இது நம்ம கண்களுக்கு மிகவும் நல்லது. ஆனா கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையை வந்து சில நேரங்களை அவச்சு நம்ம தலையில் தேய்ச்சோம்னா கூட தலைமுடி வந்து நல்லா கழுகுன்னு இருக்கும், தலைமுடி நல்லா வளரும் அப்படிப்பாங்க. அதனால இந்த கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம வந்து வாழ்வில் பயன்படுத்துவோம். நம்ம வந்து நோய் நொடி இல்லாம வாழ்வதற்கு இந்த கருவேப்பிலை மிக முக்கியமான ஒரு உணவாக கருதப்படுது. அதுக்கடுத்து மிக முக்கியமான மிஷினத்துல முக்கியமான என்ன அப்படின்னா நிலவேம்பு. நமக்கெல்லாம் தெரியும், எந்த ஒரு நோய் நாட்டுல தோணினாலும் உடனே கவர்மெண்ட் வந்து நிலவேம்பு கஷாயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த நிலவேம்பு முக்கியமான பண்பு என்ன, ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, அதாவது எந்த விதமான ஒரு நுண்கிருமியையும் அழிக்கக்கூடிய திறமை இதற்கு உண்டு. பொதுவா வைரஸ் தான் மனிதர்களுக்கு நோயை அதிகமா உண்டாக்கக்கூடியது. அந்த வைரஸை எல்லாம் கொல்லக்கூடிய தன்மை இந்த நிலவேம்பில் உண்டு. தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நிலவேம்பு செடியோட இலையை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா எந்த ஒரு விஷக்கடி, பாம்பு தேர் கூழான் இந்த மாதிரி எந்த ஒரு விஷக்கடி நம்மளுக்கு கடிச்சாலும் அவரோட விஷம் நம்மை பெரும்பாலும் பாதிக்காது, அதை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து உதவுது. அதனால இந்த நிலவேம்பை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்தவா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்முடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் என்பது நம்பப்படக்கூடிய ஒன்று. எல்லா வீடுகளிலும் இந்த நிலவேம்பு கண்டிப்பா நம்ம வச்சிருக்கணும். ஏன்னா இந்த நிலவேம்பின் மூலமாக இந்த நிலவேம்பு இன்னொரு சிறியானங்கை அப்படின்னு சொல்லுவோம், ஆனா சிறியானங்கை அப்படிங்கிறது வேற தாவம், இந்த நிலவேம்பு மாதிரியே இருக்கும், அதோட இலைகள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுதான் வந்து இந்த நிலவேம்பு. அது சிறியானங்கை இலைகள் சிறுசா இருந்தா அது நிலவேம்பு. இந்த யாருக்கால் பாம்பு கடிச்சிச்சுன்னு வைங்களேன், இந்த நிலவேம்பு இலையில ஒரு 10 இலையை மட்டும் பிடுங்கி உடனே சாப்பிட்டோம்னா பாம்பு பிடி விஷம் கூட மேலே ஏறாது. சுகர் அதிகமா இருக்கவங்க இந்த இலையை தொடர்ந்து ஒவ்வொரு இலையை டெய்லி சாப்பிட்டோம்னா அந்த சுகரும் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். உடல்ல வந்து எல்லா விதமான நோய் வராமலுக்கு தடுக்கக்கூடியது இந்த நிலவேம்பு. நமக்கெல்லாம் காய்ச்சல் வளர்க்கோடு அப்படின்னா காய்ச்சல் வளர்வதற்கு முன்னாலே ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் தோணும். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தோன்றுவதற்கு முன்னாடி அந்த சிம்டம்ஸ் வந்தாலே காய்ச்சல் வந்துன்னு சொல்லுவோம். அந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்ச உடனே இந்த நிலவேம்புல இருந்து ஒரே ஒரு இலையை பிடிங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு வர வேண்டிய காய்ச்சல் வராம போயிடும். நமக்கு சிக்கன் குனியா, டெங்கு, மலேரியா இந்த மாதிரி எத்தனையோ வைரஸ் ஃபீவர் எல்லாம் இந்த நிலவேம்பை சாப்பிடுவதால் நாம் வந்து குணப்படுத்தலாம். அந்த நிலவேம்பு மிக முக்கியமான மருத்துவ தாவரம், தொடர்ந்து பயன்படுத்தலாம். தினமும் ஒவ்வொரு இலையை சாப்பிட்டோம்னாலே நம்ம நோய் நொடிகள் இல்லாம நம்மால் வாழ முடியும். அடுத்து மிக முக்கியமான சிறை, அந்த நாலாவது சிறை என்ன, நாயுள். இந்த நாயுள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல ஓடை உடப்புகள்ல எல்லா இடங்கள்லயும் பலர்ந்து காணப்படக்கூடிய இந்த நாயுள். இந்த நாயுள் செடியில அப்படி என்ன நன்மை இருக்கு அப்படின்னா, இந்த நாயுள் செடியோட வேர் இருக்கு பாத்தீங்கன்னா, இதோட வேலை எடுத்து நம்ம பல் துளைக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய பல் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கும், பல்ல எந்த விதமான ஒரு நோய் கிருமிகளும் இருக்காது, பல்ல இருக்கிற பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் எல்லாம் காணாமல் போயிடும். நார்மலா நம்ம கோல்கேட்டை வச்சு நம்ம வந்து பல் விளக்குனா எப்படி நம்ம வாயில ஃபோம் அந்த நுரை ஃபார்ம் ஆகுதோ அதே போல
இந்த நாளிழிவு பிளானுடைய வேலை மட்டும் பிடிங்க, அந்த வேலை மட்டும் வேப்பம் பூச்சியை வச்சு எப்படி நம்ம பல்வெளுக்குவோமோ அதே போல பல்வெளுக்கணும்னா அந்த கோல்கேட் பேஸ்ட் எதுவுமே இல்லாம எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஃபோம் அந்த நுழை வந்து ஃபார்ம் ஆகும். நீங்க தேய்ச்சி பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம பல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது நமக்கு வயிற்று வலி தீராத வயிற்று வலி வந்துச்சுன்னா இதோட வேலை நம்ம சாது பிழிஞ்சி நம்ம சாப்பிட்டா அந்த வயிற்று வலி குணமடையும். அதை விட மிக முக்கியமான ஒரு பலன் இந்த இந்த நாளிழிவு செடியில இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த நாளிழிவு செடியில மேல அந்த விதை பாத்தீங்கன்னா சீட் தான் அந்த நாளிழிவு செடியோட விதை அந்த சீட். இந்த நாளிழிவு செடியோட சீட் அந்த விதையை மட்டும் எடுத்து அது பார்த்தா சின்ன சின்ன அரிசி போல இருக்கும். இந்த நாளிழிவு செடியோட இந்த அரிசியை மட்டும் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம். நம்ம இதை வந்து அந்த அரிசி என்ன பண்ணோம்னா சாப்பாடா பொங்கியோ அல்லது பொங்கலா பொங்கியோ நம்ம சாப்பிட்டோம்னா அப்படின்னா நமக்கு பசி பெரும்பாலும் இருக்கு. பாடிக்கு தேவையான அவ்வளவு எனர்ஜி இந்த நாளிழிவு செடியோட சீட்ல வந்து இருக்கு. முந்தையெல்லாம் நம்ம மன்னர்கள் படைக்கு அதாவது போருக்கு போகும்பொழுது படை வீரர்களுக்கெல்லாம் இந்த நாளிழிவு செடியால் செய்யப்பட்ட அந்த நாளிழிவு செடியிலிருந்து எடுத்த அரிசியை தான் பொங்கி சாப்பாடா கொடுத்தாங்க. அதுல இருந்து பொங்கல் வச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிடும் பொழுது வீரர்களுக்கு அதிக நாள் பசி இருக்காது, நமக்கு பாடியில எனர்ஜியும் அதிகமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த நாளிழிவிய நம்ம எல்லாம் தெருக்களில வீடுகள்ல வீடுகளில எல்லா இடங்கள்லயும் புலம்போக்கு நிலங்கள்ல அதிகமா கிடக்கு. ஆனா நம்ம இதை வந்து அதிகமா பயன்படுத்த மாட்டேங்கும். இனிமேல் வாழ்வில் இதை பயன்படுத்தி நோய் நொடி இல்லாம வாழ பழகும். அடுத்து இன்னைக்கு பார்க்க போற இந்த இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற ஐந்தாவது தாவரம் வந்து துளசி செடி. துளசி செடியோட மகிமை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த துளசி செடியோட இலையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே நம்ம பாடியில இருக்கக்கூடிய நம்ம இது வந்து பாடிக்கு கீட்டை கொடுக்கக்கூடியது. பாடியில குளிர்ச்சி தன்மைன்னா இதை சாப்பிட்டோம்னா பாடி ஆட்டோமேட்டிக்கா கீட்டாகும். நமக்கு மழைக்காலங்கள்ல ஏற்படக்கூடிய சளி ஜந்தோஷம் இருமல் எல்லாமே இந்த துளசி செடியை தொடர்ந்து சாப்பிடுவதால நமக்கு குணமடையும். இந்த துளசி செடியில இந்த கீட்டன்மை இருக்குனால்தான் இதை வந்து பெருமாள் கோயில கொடுக்காங்க. ஏன்னா பெருமாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்கடல்ல இருப்பார். அவர் வந்து கடல்ல இருக்குன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும். அவர் கூலிங்கா இருக்கனால நம்ம அந்த கீட்டை கொடுத்தா அவர் வந்து சந்தோஷப்படுவார். நம்ம வர மழைக்காலங்கள்ல எல்லாம் நமக்கு அப்பப்ப வந்து சூடா ஒரு டீ காப்பி குடிச்சா நம்ம எல்லாம் உடலுக்கும் நம்ம மனசுக்கும் சந்தோஷமா இருக்கு இல்லையா. அதே போலதான் அவர் கூலிங்கான பிளேஸ் வருதுன்னா அவருக்கு இந்த துளசி செடியால அர்ச்சனை பண்ணும்போதோ துளசி மாலை போடும்போதோ அதனால அவர் பாடி வந்து கீட்டாகும். அதனால அவர் வந்து மனமிகழ்ந்து நமக்கு நன்மை செய்வாய் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் துளசி செடி வந்து பெருமாள் கோயில வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த இந்த துளசி செடியை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய ஜல்தோஷம் இருமல் மூக்கடைப்பு இது எல்லாமே சரியாகும். துளசி டீ துளசி கஷாயம் இதெல்லாம் நார்மலா இருக்க நமக்கு தெரியும். இது கஷாயம் இந்த மாதிரி சாப்பிட மிகவும் நல்லது. அந்த மாதிரி சாப்பிட முடியாதவங்க சும்மா வீட்டுல இந்த செடியை வச்சிருந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலையை மட்டும் நம்ம பறிச்சு சாப்பிட்டாலே போதும். அதே மட்டும் இல்லை ஒவ்வொரு நாள் சும்மா காலையில எழுந்துச்சோம் வெறும் வயிற்றுல ஒவ்வொரு இலையை சாப்பிட்டாலே நம்ம பாடியில வந்து இந்த வைரஸால் ஏற்படுகிற நோய்கள் பெரும்பாலான நோய்கள் வந்து குணமடையும். இப்ப இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமான ஒரு ஐந்து தாவரம் அந்த ஐந்து தாவரத்துடைய முக்கியமான பழங்கள் நான் எல்லா பழங்களும் சொல்ல இதுல சயின்டிபிக்கா சொல்லணும்னா இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். நான் அதிக பழங்கள் சொல்லாம குறிப்பிட்ட ஒரு சில பழங்களை மட்டும் தொடர்ந்து நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இதை நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.